நற்றிணையின் வெற்றி படிகள். என்னுடைய பெயர் சா சுபநிதி சுப்பிரமணி, புனித பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளி மதுரை மாவட்டத்திலே 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தியினை சுடர் மிகுமறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் உங்கள் எல்லோருக்கும் பணிவான அன்பான வணக்கங்கள். தலைப்பு: நோயற்ற வாழ்க்கை. நோயற்ற வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறது, எப்பொழுது கிடைக்கிறது, ஏன் கிடைக்கிறது என்ற கேள்விகளை எல்லாம் நாம் எழுப்பிக் கொண்டே போனால் அதற்கான விடைகள் நீண்டு கொண்டே செல்கிறது. பிணியின்மை ஏமம் விளைவின்பம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து என்கிறார் வள்ளுவர். ஒரு நாட்டினுடைய சிறந்த தன்மையாக பிணியின்மை கருதப்படுகிறது. அந்த நாட்டிலே நோய் இல்லை என்று சொன்னால் அந்த நாட்டில் மிகப்பெரிய செல்வமாக அமைந்திருப்பது கருதப்படுகிறது. அப்படியான வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறது, ஏன் கிடைக்கிறது? வாழ்க்கையினை சரியாக வாழக்கூடியவருக்கே கிடைக்கிறது. நாம் பார்க்க முடிகிறது பண்டைய தமிழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு அழகாக கொண்டு சென்றனர். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார். ஆக அவ்வாறே நம்முடைய உடம்பை பேணுகிற பொழுது நமக்கு நோயற்ற வாழ்க்கையானது கிடைக்கப்பெறுகிறது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி என்கிறார் வள்ளுவர். அதே வள்ளுவருடைய கருத்தாக என்ன கருதப்படுகிறது? ஒரு உடலுக்கு மருந்து தேவைப்படுவதில்லை. எந்த ஒரு தருணத்திலே அவன் உணவு எப்படி உண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து உண்ணுகிற பொழுது அவனுக்கு மருந்து தேவையில்லை என்கிற உன்னத கருத்தை இந்த இடத்திலே வள்ளுவர் பதிவு செய்திருக்கார். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையானது எவ்வளவு ஒரு அவல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இன்றைய வாழ்க்கையில் நம்முடைய மாதாந்திர சம்பள செலவுகளிலே மருத்துவமனைக்கென்றே ஒரு தொகையினை ஒதுக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் பண்டைய தமிழர்களுடைய அரசாங்க மேலாண்மைகளிலே இன்றைய அரசாங்கத்திலும் கூட மருத்துவத்திற்காக எவ்வளவு பணங்களை ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பண்டைய தமிழர்கள் அவர்கள் மருத்துவம் என்று ஒதுக்காமல் மருந்துகள் என்று ஒதுக்கி இருக்கிறார்கள். மருந்து அது எப்படிப்பட்ட மருந்தாக அமையப்படுகிறது, எப்படிப்பட்ட மருந்தாக கருதப்படுகிறது? உணவே மருந்தாக இருக்கிறதானால் மருந்தே உணவாகாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியமான தேவையாக தற்பொழுதைய சூழலிலே கருதப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கு. நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு கொரோனா, கருப்பு பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை என்று அதனுடைய வண்ணங்கள் நீண்டு கொண்டே செல்கிறது. கொரோனாவால் எத்தனை பேருக்கு எத்தனை பெரிய அச்சம்! இன்றைக்கு நம்மால் ஆக்சிஜன் இன்றி சுவாசிக்க இயலாது என்கிற உன்னத நிலை நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இன்றைக்கு ஆக்சிஜன் இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாத தட்டுப்பாடு சூழல் எவ்வளவு பெரிதாக நிகழ்கிறது, இதற்கான காரணமாக எது அமைந்திருக்கிறது என்று ஒரு ஆய்வுகள் எல்லாம் பேசுகிற பொழுது நம்முடைய உலகத்திலே இதற்கான தேவை இந்த சூழலில் ஏற்படும் என்ற முன்னேற்பாடு இல்லை என்கிறார். ஆனால் நிச்சயம் அதுவாக இருக்க முடியாது. நம்முடைய உணவு மாற்றப்பட்ட காரணத்தினால்தான் நமக்கு இந்த கொரோனா வந்தது, ஆக்சிஜன் தட்டுப்பாடும் வந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நமக்கு நோயற்ற வாழ்க்கை கிடைக்கிறது. நம்முடைய உணவில் தான் அவ்வளவு சிறப்பான மகிமைகள் அனைத்தும் இருக்கிறது. ஆக ஒரு சிறந்த உணவு பழக்கத்தை, பண்டைய தமிழனினுடைய நேர்த்தியான உணவு பழக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்வடையும், நோயற்ற வாழ்க்கையானது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. இயற்கை வேளாண்மையை நோக்கி நாம் செல்லுகிற பொழுது அதற்கான பயன்கள், அதனிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகை எவ்வளவு பெரிதளவில் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கிறது. ஆக நாம் ஒரு இயற்கை வேளாண்மை அவர்கள் செய்தவர்களுடைய பேரனாக நாம் மாறி அந்த இயற்கை வேளாண்மைக்குள் செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு செயற்கை வேளாண்மையை நாடி செல்லுகிறார்கள். அவை நிச்சயமான வீழ்ச்சியையே ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட காலத்தின் கட்டாயமாக அங்கு செல்கிறார்கள். இதை மாற்ற வேண்டும், காலத்தின் கட்டாயத்தை கட்டவிழ்க்க வேண்டும் என்று நோக்கியோடு நல்லதொரு வாய்ப்பிற்கும் என்று பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற